ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசுடைய நிதி நெருக்கடியின் காரணமாக அவருடைய அடுத்த குறி யார் மீது அப்படிங்கிறது சமீபத்தில் பரபரப்பான தகவலாக இருந்து கொண்டிருக்குங்க இதன் காரணமாக அரசியல் வட்டாரத்திலையும் சரி பொதுமக்கள் இடத்திலையும் சரி தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் இடத்திலும் பெரிய பரபரப்பான தகவலாக இது பார்க்கப்படுதுங்க சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இடைக்கால டிவி டென்டாக தரும்படி ரிசர்வ் வங்கியிடம் கேட்டதாக மத்திய அரசு திட்ட கேட்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி பல பரபரப்புகளை ஏற்படுத்துறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் பொதுத்துறை எண்ணெய் திறுவனங்களாக இருக்கக்கூடிய உடைய ஓஎன்ஜிசி பிபிசிஎல் இந்தியன் ஆயில் கோயில் ஆயில் இந்தியா மற்றும் இன்ஜினியரிங் இந்தியா ஆகிய தங்களது லாபத்தில் ஒரு பெரும்பகுதியாக அரசுக்கு டிவி டெண்டாக வழங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மத்திய அரசு கேட்க இருப்பதாக இப்போ ஒரு பரபரப்பான தகவல் வெளியாக இருக்குங்க இந்த நிறுவனங்கள் வழங்கும்படி டிவி அதாவது டிவி டென்னுக்கு மத்திய அரசு வழங்கினா அது பெரிய வருவாய் ஆதாரமாக விளங்கும் இந்த நிதியாண்டில் மத்திய அரசின் வருவாய் நிலவரம் ரொம்ப மோசமாக இருப்பதாகவும் அது பெரிய அளவில் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அதை ஈடு செய்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இடைக்கால டிவி டெண்டாக தரும்படி ரிசர்வ் வங்கியிடம் மத்திய அரசு கேட்டிருந்தாங்க இந்த நிலையில் அந்த தகவல் வெளியாகி பல பரபரப்பு ஏற்படுத்தியிருந்த இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா பொதுத்துறை நிறுவனங்களிடம் சுமார் பார்த்தோம்னா இருபதாயிரம் கோடி வரைக்கும் டிவி டெண்டாக தரும்படி மத்திய அரசு மத்திய நிதியமைச்சகம் கேட்க இருப்பதாக இப்போ தகவல் வெளியாகி இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த நிதியாண்டில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் லாப வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் சென்ற நிதியாண்டை காட்டிலும் கூடுதலாக அஞ்சு சதவீத டிவிடெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்தி இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த இந்த தகவல் இருந்த வட்டாரங்கள் தெரிவித்த இந்த தகவல் அடிப்படையில் பலருக்கும் பல அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு கேட்டிருக்க டிவிடெண்ட் அதனுடைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஓஎன்ஜிசி கிட்ட பார்த்தோம்னா ஆறு கோடியே ஐ அதாவது ஆறாயிரம் கோடியே ஐ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கேட்டிருக்காங்க இந்தியன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி பிபிசிஎல்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கோயிலில் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் கோடி ஆயில் இந்தியா பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்ஜினியரிங் இந்தியாவில் பார்த்தோம்னா ஆயிரம் கோடி மொத்தம் பார்த்தோம்னா பத்தொன்பது இருபதாயிரம் கோடி பக்கமாக அதாவது டிவி டெண்ட்டாக கேட்டிருக்காங்க இப்போ இந்த நிலையில் இது வந்து அதாவது முற்போக்கு சிந்தனையாளர்கள் பொது பொருளாதார வல்லுனர்கள் வந்து கடு எச்சரிக்கை வச்சு விதிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதே போல் வந்து நம்ம வாங்கக்கூடிய இந்த பணம் அதாவது டிவி டென்ட் இந்த மாதிரி வாங்கினாலும் அரசு அதை சரி செய்ததுக்குனான சூழ்நிலை வந்து தற்போது இல்லை அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அதள பாதாளத்துக்கு அதாவது வந்து நம்மளுடைய இந்தியத்துடைய பொருளாதார பொருளாதாரம் வந்து போய் கொண்டிருக்கு இந்த நிலையில் வந்து கடன் வாங்குறதுனால மட்டும் எந்த நிலையும் சரியாக போகிறதில்ல இதனால் வந்து பாதிப்படைகிறது என்னமோ பொதுமக்கள் தான் அதில் எந்த மாற்றும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி முற்போக்கு சிந்தனையாளர் வந்து ரொம்பவே எச்சரிக்கை தகவல் சொல்லி கொண்டிருக்காங்க அதன் காரணமாக நம்ம சரியாகிடும் அப்படின்னு பார்க்கக்கூடியது வந்து அடுத்த ஆண்டு அதாவது அடுத்த ஆண்டுக்குள்ளே டிவி இருந்து வாங்கக்கூடிய அந்த தொகையை இப்போ முன்கூட்டியே அரசு வாங்குறதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறது ஆனால் இதை தொடர்ந்து இதே இதே சூழ்நிலை நிலவச்சு அப்படின்னா பொதுமக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்யப்படுதுங்க இப்போ உள்ள கால சூழ்நிலையில் சரியாகிறதுக்கு உண்டான வியாபார ரீதியாகவோ எந்த தொழில்துறை ரீதியாகவோ பார்த்தா எல்லா இடத்துலையும் சரிவும் அதாவது நஷ்டமும் இந்த சூழ்நிலை தான் நிலவி கொண்டு இருக்குது வியாபாரிகள் வந்து ரொம்பவே நெலிஞ்சு போயிருக்காங்க நொடிச்சு போயிருக்கிறாங்க இன்னும் சில்லறை வியாபாரிகள் வந்து இல்லாமே போயிட்டாங்க பார்த்தோம்னா இப்போ பண சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்தோம் இதன் காரணமாக இப்போ சில்ல சில்லறை வியா வியாபாரிகள்லாம் வந்து காண போயிட்டிருக்காங்க அவங்களாம் இல்லவே இல்லை மொத்த வியாபாரிகள் பார்த்தா பெரும் பெரும் தொகை கண கடன் வாங்கிட்டு அதாவது அந்த திருப்பி செலுத்தாமல் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த நிலையில் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கடன் வாங்குறதால மட்டும் பொதுமக்களுடைய நிலைகள் வந்து மாறப்போறதில்லை இதுக்கு வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர் மற்றும் அரசியல் சிந்தனையாளர்களுக்குரிய கருத்தாகவும் இது இதாக இருந்து கொண்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ விவர்ஸ்